ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கார்ன்வால் ட்ரிப்போட Day-2 தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி வந்து ஈவினிங் என்னென்ன பண்ணுன்றது தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் லூயின்ற பிளேஸ்க்கு வந்துடணும். அதுவும் பீச் வித் மவுண்டெயின்ஸ், போட்ஸ், அதெல்லாம் கலந்த பிளேஸ் தான். பட் ரொம்ப காம் அண்ட் குவாய்ட்டாக இருந்தது இந்த பிளேஸு. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளூயிஷ் கலராக இருந்தது, கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. அந்த பிளேஸே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கவே. நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. இப்போலாம் பேர்ட்ஸ் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த செல்ஃபோன் ரேடியேஷனால். இப்போ பேர்ட்ஸ் இனமே அழிஞ்சிட்டு வருது. நல்லா பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது மாடிக்கு போகணுன்னா ஈவினிங் டைமில் எல்லா பேர்ட்ஸும் அப்படியே ஃப்ளை ஆகிட்டே இருக்கும், அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கே தான் பார்க்குறேன் நான் பேர்ட்ஸே. பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு எனக்கு. வெஸ்ட் லூயில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிங்கு, ஃபிஷ்ஷிங்கு, அந்த மாதிரி இடம் தான். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா அங்கேயே வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ்லாம் விற்றுருந்தாங்க, அப்போவே கேட்ச் பண்ணி அப்போவே விற்கிற மாதிரி மார்க்கெட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அங்கேருந்து ஃபிஷ் வாங்கி நைட் வந்து செஞ்சு சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அந்த ஃபிஷ்ஷஸ்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் க்ராஸ் பண்ணி அந்த பக்கமாக போனோம். ஸோ அந்த பக்கம் போனால் தான் ஃப்ரெஷ் ஃபிஷ் விற்கிற மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது. அது இல்லாமல் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் கடை அதெல்லாம் இருந்துச்சு. நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து இங்கே ஃபேமஸ் என்னென்னா ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸு. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய நண்டு வந்து பிடிச்சாங்க. ஒரு சின்ன வலை தான் வச்சுருக்காங்க, அதில் வந்து ஒரு நைலான் கயிறு வச்சு கட்டி, இங்கே பாருங்கள் ஒரு நைலான் கயிறு தான் அது, அதில் வந்து குட்டி வலை போட்டு அவ்வளோ நண்டு பிடிச்சாங்க. இந்த வலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு இருக்குது. பிடிச்சி பிடிச்சி பக்கெட்டில் ஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த பக்கெட்டில் இருக்க நண்டுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உயிரோடு இருந்துச்சு. Thank you.
இந்த வலையில் பாருங்கள், அவ்வளோ நண்டு பிடிச்சிட்டாங்க. சும்மா குட்டி ஒரு நைலான் நெட்டு தான் அது, அதுக்கப்புறம் ஒரு கயிறு, நைலான் கயிறு வச்சே பிடிச்சிட்டாங்க. இந்த நெட்டு, இந்த பக்கெட்டு, அதுக்கப்புறம் இந்த கயிறு எல்லாமே தனித்தனியாக விற்கிறாங்க. ஸோ இது வாங்கிறதுக்கே வந்து 10 pounds வச்சு விற்கிறாங்க. நாங்கள் இதெல்லாம் வாங்கலை, பட் நின்று பார்த்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்ருந்தோம். இந்த வலையில் பார்த்தீங்கன்னா சின்ன மீன் வந்து கிளிப் பண்ணி வச்சுருக்காங்க, அதை வச்சு தான் வந்து இந்த நண்டெல்லாம் பிடிச்சிருக்காங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபிஷ் மார்க்கெட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் அழகாக கலரிங் பண்ணி வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதில் வந்துட்டு ஸ்டோன்ஸ் பதிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு ஒரு பெயிண்டிங்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் டிஸ்பிளே போர்டில் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்றதால ஒன்று ஒன்றும் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி குட்டி பசங்க வரைஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரைஞ்ச பெயிண்டிங்கில் இவங்க எக்ஸ்ட்ராவாக ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் கலர் கலராக, ஒன்று ஒன்றும் பீச் செட்டப்பு, அதுக்கப்புறம் சாண்ட் கேசல் செட்டப், அந்த மாதிரி அவங்க குட்டி குட்டி பசங்க வந்து அவங்களோட இமேஜினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வரைஞ்ச பெயிண்டிங்கில் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணி அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அப்கமிங் கார்ன்வால் ட்ரிப்போட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோடய முன்னாடி இருக்கிற Day-1 கார்ன்வால் ட்ரிப்போட வீடியோ பார்க்காதவங்க என்னோடய சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.